friends, ellorkum vanakkam, welcome back to our channel. So iniki video pathina thumbnail pathi ungalku therinjirukum. அம்மா வந்து புது வீடு வந்து பார்க்க செய்துட்டாங்க. தம்பிக்கு வந்து மேரேஜ் வந்து கொஞ்சம் செட் ஆகற மாதிரி இருக்குது. அதனால வந்து இந்த வீடு வந்து பத்தாவது மேரேஜ் ஆனா அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அப்படினு வந்து வீடு பார்த்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். வீடு வந்து பாத்தீங்கன்னா அதே ஏரியா தான். இன்னும் ஒரு 5 minutes மட்டும் டிராவல் பண்ணி உள்ள போகணும். இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டட் ஹவுஸ் தான். இப்ப போக போறது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். ஆனா இப்ப போக போற வீடு ஒரு 2 மாசத்துக்கு புதுசா கட்டின வீடு. இன்னை யாருமே குடி போல, நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குடி போறோம். இந்த வீடு ஒரு 2-3 பேர் இருந்து நாங்க மூணாவதா வந்து குடி வந்தோம். ஸோ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிப்பா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். புதுசா கட்டின வீட்டுக்கு குடி போகும்போது நாமளே பில்ட் பண்ணி போற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் எங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஹோம் ஹவுஸ் இருக்கு. இப்போ அது வந்து சேல்ஸ்ல இருக்கு. சேல் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த வீடு தான் வந்து எங்களோட வீடு. இதில் வந்து ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. போட்டிக்கும் வந்து நல்ல ஒரு பெருசாக போட்டு வால் டைல்ஸ்லாம் ஊட்டி அண்டு டைல்ஸ் போட்டு ஃபால்ஸ் சீலிங் போட்டு ஸ்பாட் லைட் சகல வசதிகளும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. எதுவுமே வந்து இல்லைன்னு வந்து வீட்டில் சொல்ல முடியாது. வீட்டோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நார்மல் ஹவுஸ் நீங்கள் வீட்டில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதோட டிசைன் அப்படியே தான். ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ ஹால்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உள்ளே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதிலிருந்து வெளியே வந்து உள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு வந்து டைனிங் ஹால், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கிச்சன், ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமே வந்து நல்லா பெருசு. அந்த ரெண்டு பெட்ரூம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் இருக்குது. அண்டு கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா வந்து சௌகரியமாக இருக்கும். கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எதுவுமே வந்து மாடுலர் கிடையாது, நான் மாடுலர் தான். ஸோ இந்த புது வீடு பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பால் காய்ச்சினோம். என்னோட கசனுக்கு மேரேஜ் சாரி இருக்குது, கோயம்புத்தூர் போயிருந்தேன் வீடியோ போட்டுருந்தேன். அன்னைக்கு காலையில் வீடு பால் காய்ச்சிட்டு கோயம்புத்தூர் போனோம். போன வாரம் ஃபுல்லாகவே ஒர்க் அவ்வளோ ஹெவியாக இருந்தது. புதன்கிழமையில உறுதி வார்த்தையில ஸ்டார்ட் பண்ணி செவ்வாய்க்கிழமை லேகனம் வந்து ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு பவானிக்கு எங்கள் ஊருக்குன்னு மாற்றி மாற்றி ட்ராவல் அண்டு ஒர்க்கில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பவானியில் இருந்து மறுபடியும் ஈவினிங் கிளம்பி வந்து தம்பிக்கு ஷிஃப்டிங் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வந்து பால் காய்ச்சணும். ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினோம். காலையில் 4-6 வந்து வீடு பால் காய்ச்சியாச்சு. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பால் காய்ச்சினோம். ரொம்ப ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறனால லேகனும் தீபியும் எழுந்திரிச்சு வரல. நான் அப்பா அம்மா தம்பி அஞ்சு பேர் மட்டும் வந்து பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டு பூஜை போட்டு முடிச்சாச்சு. அவங்க ரெண்டு பேரும் 6 மணிக்கு வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாங்க. தம்பி மாவிளை தோரணெல்லாம் கட்டி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தான். நான் சாமி படத்துக்கு பொட்டெல்லாம் போட்டு சின்னதாக ஒரு கோலம் வந்து போட்டு விட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு கோலம் போட தெரியாது. ஒரு சின்னதாக ரங்கோலி மட்டும் வீட்டுக்கு முன்னாடி போட்டு ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நெய் இந்த ரெண்டும் பால் காய்ச்சலுக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டு மட்டும் அங்கேயே வச்சுட்டு மீதி எல்லா திங்ஸுமே எடுத்து வந்துட்டேன். ஸோ வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை தண்ணி நஞ்சு பொருள் தான் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு தான் மற்ற திங்ஸ்லாம் நைட்டு வந்து அரேஞ்ச் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலையில் வந்து எல்லோரும் ஒவ்வொரு வேலையை பார்த்தனால குயிக்காக வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விளக்கு பற்றி வச்சு பால் காய வச்சு பூஜை போட்டாச்சு. Thank you.
பச்சை வரதுக்கு முன்னாடியே பால் வந்து சூப்பராக காய்ச்சியாச்சு. எங்கள் வீட்டோட கிரகப்பிரவேச வீடியோலே கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் ஏன் பால் பொங்கி கீழே வர விடலை அப்படின்னு. அங்கேயும் சரி இங்கே அம்மா வீட்டு சைடும் சரி பால் காய்ச்சினாங்க அப்படின்னா பால் பொங்கி கீழே வரக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. பொங்கி வரும்போது கரெக்டாக வந்து ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் நானும் அப்படி தான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டு அம்மா அதே பாலியே சூப்பராக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்கன்னா எப்போதுமே எனக்கு காத்தி கொடுப்பாங்க ஆஃப்டர் மேரேஜ். அதை மட்டும் நான் லைட்டாக வந்து மிஸ் பண்ணுறேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு ஏதாவது ஸ்வீட் வந்து ரெடி பண்ண சொன்னாங்க. சரி கொஞ்சமாக கேசர் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெசிபி டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணல, நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கேசரி வந்து ரெடி பண்ணும்போது சுடுதண்ணி எப்பயும் ரெடியாக வச்சுட்டு பண்ணணும்னு வந்து அத்தை சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டிப் தான். ஏதாவது தண்ணி பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணி கலருக்கு சரியாக இருக்கும். பச்சை தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. நான் தோராயமாக ஒரு அளவு சொல்கிறேன், ஒரு 1.5 கப்பு ரவையை நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன், 3.5 கப் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன், 1 கப் தண்ணி தனியாக வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 4.5 கப் தண்ணி வந்து எனக்கு சரியாக போச்சு. அது போட்டு கட்டிடாமல் கலறிட்டு கடைசியாக நெய்யில் முந்திரி திராட்சையை வந்து தாழ்த்துச்சு, அதாவது வறுத்து கொட்டிட்டு அப்புறம் வந்து ஏலக்காய் தூவி இறக்கியாச்சு. நெய் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அதுக்கப்புறம் நான் வந்து ஆட் பண்ணேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிருந்தது. தீபி வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு அந்த ரோஸ் பட்டன்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தா. ஒரு 6:30 அப்பா போயிட்டு தீபியும் லேகனையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீடு பால் காய்ச்சிட்டோம் அப்படின்னாலே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் போகிறதுக்காக இங்கேயே குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. அக்கா ரெண்டு பேரும் போகிறதுக்காக இங்கே தான் வந்திருந்தாங்க. மாமா வீடும் இங்கே தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து தம்பிக்காரில் தான் அன்றைக்கி சாரி எடுக்க போயிருந்தோம். ஸோ இந்த அக்கா பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் அக்கா, அண்ட் இந்த அக்கா என்னோடய செகண்ட் அக்கா. தேர்ட் அக்கா வந்து வரல. மாமா வந்ததுக்கப்புறம் ஒரு 7:30 கிளம்பியாச்சு. அங்கிருந்து அப்படியே வீடியோ கட் பண்ணால் இந்த வீக் வந்து வீடியோ கண்டினியூ ஆகுது. செவ்வாய்க்கிழமை ஊருக்கு அட்மிஷன் போட்டு வந்தோம். புதன்கிழமை காலையில் எடுத்த வீடியோ ஒரு கேஷுவலான மார்னிங் ருட்டீன் தான். தீபிக்கு வந்து காலேஜ் இருந்தது. ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணோம். ஓரளவுக்கு எல்லாமே வந்து செட்டில் ஆகியாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தேவையில்லாதது போட்டிக்கொள்ள இருந்தது. அது வந்து அம்மா அப்பப்போ வந்து கிளியர் பண்ணி நீட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஊர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கோல்டு ஃபீவர் அப்படி இருந்தது. எங்கள் அம்மா வீட்லேயும் கொஞ்சம் கோல்டு ஃபீவராக தான் வந்து இருந்தது. சரி மட்டன் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னு முந்தின நாளே சொல்லியிருந்தேன். அப்பா காலையில் போய் நேரமாக எடுத்து வந்துட்டாங்க. நான் 100th mini vlogல ஹோம்மேடாக மட்டன் மசாலா ரெடி பண்ணி மட்டன் குழம்பு வச்சு அதில் இருக்க கறிவே எடுத்து மட்டன் வறுவல் ரெடி பண்ணியிருந்தேன்னு வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஆனால் ரெசிபி ஷேர் பண்ணல. இன்றைக்கி நான் வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். 1 கிலோ மட்டன் வெட்டு வந்திருந்தாங்க. மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்போடு வாங்கினீங்கன்னா தான் குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கறியோட டேஸ்ட்டுமே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். கறி கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறம்தான் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ கறி வேகிறதுக்குள்ளே மட்டன் மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ஹோம்மேடாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கடையில் விற்கிற மசாலாவை உங்களுக்கு வாங்கி சமைக்கவே தோணாது. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஸோ மட்டன் மசாலா பவுடருக்கு ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன், சின்ன குழி கரண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 குழி கரண்டி வந்து வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஒரு 6-7 வரமிளகா, சோம்பும் கசகசாவும் 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலாவில் சோம்பும் கசகசாவோட ஸ்மெல்லும் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மசாலாவோட டேஸ்ட்டு. 1/2 டீஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு பட்டை, ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கருக விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவுக்கு வறுத்த பொருளெல்லாம் ஆற வச்சுட்டேன். ஒரு கடாய் வச்சு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு 4-5 டக்கு கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நல்லா நிறையா போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டு நல்லா வெங்காயம் நிறம் மாறி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நிறம் மாறி வர அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ ரெடி, ஆற வச்சிடலாம். இதே மாதிரி தான் சிக்கன் மசாலா வந்து ரெடி பண்ணுவோம். பட் சிக்கன் மசாலா பவுடரில் பார்த்தீங்கன்னா சோம்பு கசகசாவோட ஸ்மெல் வந்து கம்மியாக இருக்கணும், மிளகோட காரம்தான் வந்து அதிகமாக இருக்கணும், அதுக்கு வரமிளகாய் வந்து அதிகமாக போடக்கூடாது. ஆல்ரெடி சேனலில் வீடியோ இருக்குது, கார்ட்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிப்பா. நம்ம வறுத்து வச்ச பொருளை நல்லா ஆறிடுச்சு. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மட்டன் மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீத்தி மிக்ஸி தான், புல்லட் மிக்ஸி ஜார் தனியாக வாங்கி கொடுத்தேன் அம்மாவுக்கு ஈரோட்டில் இருக்க வசந்த மாளிகையில். பவுடர் வந்து அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சாச்சு. கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. டைரெக்டாக இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம், இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு, அரை பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். தாளித்து விட்டிருந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேக வச்ச கறி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக புதினா கிள்ளி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். கறி வேக வைக்கும்போது ஒரு 3/4 வேக்காடு மட்டும் வேக வச்சுக்கோங்க. அதுலேயே ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா குழம்போட வேகும்போது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகி போயிடும் கறி. அதனால் வந்து 3/4 வேக்காடு வேக வச்சுட்டு இதில் போடும்போது ஒரு 1/4 வேக்காடு வெந்துருச்சு அப்படின்னா குழம்பு பச்சை வசனையும் போயிடும், எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். நான் குழம்புல இருக்க கறியவே எடுத்து அப்படியே வறுவல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோடய பச்சை வாசனை போனதும் அரை தக்காளி, கொஞ்சமாக வந்து வரமிளகாய் தூள், ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி விட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு, வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம். தக்காளியில் அதிகமாக தண்ணி விட்டு குழைய விடாதீங்க, ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி இருந்தால் கறி வந்து இதிலி வேகும், குழஞ்ச மாதிரி வந்து போயிடும். ஸோ அதை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப வர வரன்னு இருந்தாலும் சாப்பாடோட வச்சு சாப்பிட நல்லா இருக்காது, கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த வறுவல் அண்ட் குழம்பு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடை மசாலா நிச்சயமாக வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. தீபி வந்து காலையில் இதே தான் வந்து சாப்பிட்டா, அவங்க காலேஜ்க்கு இதெல்லாம் கொடுத்து விடலாம், நோ ப்ராப்ளம், அதே பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு அவன் கிளம்பிட்டா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.